இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு புதிய மாதத்தின் முதலாவது நாள். இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையை பேசி மகிமைப்படுவாராக. இந்த நாளிலே நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். நாம் தொடர்ந்து தேவனுடைய ஈவு என்கிற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இந்த வசனம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 17 வசனம் எப்படி சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி. நன்மையான ஈவு வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஒரு ஈவு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இந்த வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி. அப்படியானால் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு நன்மையானதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்பட்டதாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படியானால் பிதாவினிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை செய்கிறவர். பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஈவு அத்தனையும் நன்மையானதாக இருக்கிறது. அப்படியானால் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையின் காரியங்களிலே சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு விடுபட முடியாத, வெளிவர முடியாத பிரச்சனை, இப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசாக இயேசுவை நம்முடைய இருதயத்திலே பெற்றுக்கொண்டவர்கள், அப்படியானால் அதோடைய மதிப்பு என்ன, நாம் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே தியானித்தோம். இந்த வசனமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுதான் வருகிறது என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சூழ்நிலை, நாம் துக்கத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் இங்கே எங்கே மாறுபாடு தோன்றுகிறது, எங்கே காரியம் வேறுபடுகிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே நன்மையானதுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை நமக்கு வேண்டும் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே நன்மையானதுதான் என்று சொல்லி நாம் அறியாதபடிக்கு நாம் எதையோ எதிர்பார்த்து எதையோ வந்துவிட்டது என்று எண்ணி துக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்களுடைய வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச இந்த உலக பிரகாரமான நன்மைகள் என்ன, நம்ம நினைக்கிற மாதிரி நன்மைகள், நம்ம நினைக்கிற நன்மைகள் என்ன நினைப்போம், நல்ல ஒரு குடும்பம், சந்தோஷமான ஆசீர்வாதமான குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள், வீடு, கார் என்று சொல்லி நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் சூழ்நிலைகள் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு, நல்ல நன்மையா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுல எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாத, பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனா நான் அவங்களுக்காக பரிதபித்து அவங்கிட்ட கேட்கும் போது ஒரு நன்மையுமே நான் இன்னும் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அக்கா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையா தான் நடந்துட்டு இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை உங்க பார்வைக்கு இப்படி தெரிஞ்சாலும் என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா எப்படி பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டு அவர் இந்த உலகத்துல அநேக பாடுகள் பட்டு அநேக உபத்திரவங்கள் வழியாக அநேக பாடுகள் வழியாக சிலுவை மரணத்தின் வழியாக கடந்து சென்றாலும் அது தோல்வி இல்லை, துன்பம் தான், கஷ்டமான பாதை தான், ஆனா அது தோல்வி இல்லை. சிலுவையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்கிறார், ஜெயம் எடுத்து தேவனுடைய வலது பாசத்துல சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்படியானால் அவங்க சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஒருவேளை எதுவுமே வாழ்க்கையில கிடைக்காம இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில தோல்வி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை என்ன அப்படின்னா,
தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே சரியாய் அவருடைய பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து அவர் உங்களை நடத்தி கொண்டிருப்பாரானால் நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை கஷ்டத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு இடுக்கமான பாதையாக இருக்கலாம், ஆனால் அது சரியான பாதை. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அங்கேதான் நித்தியத்திற்கு நித்திய ஜீவனுக்குரிய அதுதான் நித்திய ஜீவனுக்குரிய வாசலாக காணப்படுகிறது. அங்கேதான் நாம் நித்திய மகிமையை நித்திய சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க போகிறோம். அப்படியானால் போகிற பாதை கடினமான பாதையாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த இந்த பாதை இந்த சூழ்நிலை தேவனிடத்திலிருந்து வந்தது, ஆகவே இது எனக்கு நன்மையானது. ஏனென்றால் என் தேவன் எனக்கு நன்மையானதை மட்டும் தருகிறவர். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது எல்லாம் நன்மையானது. இயேசுவை ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார், அவர் நன்மை செய்தார். அவர் எனக்குள்ள வரும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற அத்தனை நன்மைகளும் எனக்குள்ள வருகிறது. கடந்த நாட்களிலே நாம் அதை தியானித்து விட்டோம். அவருடைய அவருக்குள்ள இருக்கிற தாழ்மை, பரிசுத்தம், அன்பு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக அதிகாரம், அவருடைய ஆளுகை, ராஜ்யம், அத்தனையும் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்படியானால் அவர் கடந்து சென்ற பாதையாகிய அந்த சிலுவையின் பாதை, அந்த பாதை நெருக்கத்தின் பாதையாக இடுக்கத்தின் பாதையாக இருந்தாலும் நம்ம எல்லாம் நினைக்கிறபடி ஒரு சந்தோஷத்தின் பாதையாக இல்லாதது போல தோன்றினாலும் அது வெற்றியின் பாதை. அப்படியானால் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு அருளி செய்கிற வாழ்க்கையிலே, நாம் தேவன் நம்மை நடத்துகிற வாழ்க்கை பாதையிலே நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மையானவைகளே அப்படிங்கிற மனநிலைமை நமக்கு இருக்க வேண்டும். நாம் பார்க்கறதெல்லாம் ஓ இது சரியில்லை, அது சரியில்லை, இது எனக்கு கிடைக்கல, அது எனக்கு வாய்க்கல, நான் நினைச்சது எனக்கு நடக்கல என்று சொல்லி நம்முடைய மனதிலே நாம் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களா இருந்தா அது எப்படி சரியா இருக்க முடியும்? தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை சார்ந்து கொள்கிறவர்கள், தேவனுடைய ஈவாகிய இயேசுவை பெற்றுக் கொண்டவர்கள் அவர் நடத்துகிற பாதை நன்மையானது என்று சொல்லி யோசிக்கும்படி அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதை, தேவன் நம்மை நடத்துகிற பாதை இடராத பாதை, அது செம்மையான பாதை, அது நன்மையான பாதை, அது நித்திய சந்தோஷத்திற்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிற பாதை, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை அழைத்து செல்கிற பாதை. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, நன்மையான ஈவுதான் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படியானா உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது? நன்மை தான் நடக்கிறது. இந்த மனநிலைமைக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையில தருகிறது எல்லாம் நன்மையானது மாத்திரமே என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது மாத்திரமே நாம் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்க முடியும். அதுதான் சரியான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்க முடியும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக, ஈவாகிய இயேசுவை நமக்கு தந்தது நிமித்தமாக, இயேசு நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் கடந்து சென்ற பாதை, அவர் ஜெயித்த வெற்றி, இது எல்லாவற்றையும் நமக்கு நாம் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மையான ஈவு பரத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நாங்கள் இயேசுவாகிய நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், இயேசுவாகிய ஈவை பெற்றுக் கொண்டவர்கள். அப்படியானால் எங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகவும் நன்மைக்கு ஏதுவானதாகவும் நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய மனநிலைமையிலே தவறான சிந்தனையை கொண்டு வந்து எங்களை குழப்ப நினைக்கிற சத்துருடைய கிரியைகள், சத்துருடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக என்று சொல்லி இந்த நேரத்துல நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருடைய மனதிலும் தங்களுடைய வாழ்க்கையில ஜோதிகளின் பிதா நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசமும் தைரியமும் நம்பிக்கையும் பெருகும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்மையான ஈவுகள் அன்று அவங்க நினைக்கிறபடி அல்ல, தேவன் பரத்திலிருந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஈவும் நன்மையானதாக ஏற்றுக்கொள்ளும்படியான மனது அவர்களுக்குள்ளே வைக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.